பொண்ணோட ஃபேமிலி யார் என்னன்னு பார்த்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். மாஸ்டர், ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடெண்டா? யாருக்குடா? நம்ம மலருக்கு மாஸ்டர். மலருக்கா? என்னடா சொல்ற? பேச்சை இனிமேல் எடுக்காதீங்கடா. மாஸ்டர் போறானா? யாரா? அதானே கலை. Yeah.
அண்ணாச்சியா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் 10,000 குவாட்டர் பிரியாணி மட்டும்தாங்க அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் ஓட்டு வித்தியாசம் 50,000 மேலே. எப்போவுமே நமக்கு வெற்றி தாங்க. இப்போ நான் அந்த ஓவினாம் ஸ்கூல் வரல வந்திருக்கேன். வாங்க, நீங்கள்லாம் ஐயா கூப்பிட்றாரு, வாயா உட்காந்து பேசலாமே. ஏய், ஐயா கூப்பிட்றாருன்றம், வாங்க நில்லு உக்காருங்கன்னு கதை சொல்லுகிறேன், வாயா. மன்னிச்சுக்கங்க, அறிவு கட்டவனுங்க, விவரம் தெரிஞ்சிட்டு வாங்கடான நினச்சா இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. ஆ, எப்போவுமே இவனுங்க இப்படி தாங்க. சாரிங்க, மறுபடியும் இந்த பயிலுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க. ஐயா ஐயா, நீங்கள் பெரியவங்க, அந்த வார்த்தைலாம் சொல்ல வேண்டாம். இல்லை ப்ளீஸ், வர்றப்ப பார்த்தேன், என்ன ஒரு அற்புதமான கலை இது. ஆ, என்ன இங்கே நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. என் பேரை இங்கே வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டதில் நியாயம் இருக்கு. பேரனை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறேன், அவனை சிஷியனா ஏத்துக்கிட்டு அருமையான இந்த கலைகளை எல்லாம் நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் வரட்டுங்களா? வரேன். சந்தோஷம். கணேஷ்க்கு கண்ணு தெரிஞ்சிருமா? டாக்டர் சொல்லிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. சத்தியமா வேணும்னு. நீ ஏன் ஃபீல் பண்ற மாஸ்? நான் உயிரோட இருந்திருந்தா கூட என் பையன் கணேஷ்க்கு பார்வை கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியாது. ஒருவேளை அதனால்தான் நான் செத்து போயிட்டேனோ. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாஸ், என் பையனை என்ன விட நல்லா நீ பார்த்துப்பங்கிற நம்பிக்கை இருக்கு. சத்தியமா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் மாஸ். நான் தான் உனக்கு